செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியம் மற்றும் நகர திமுக சார்பில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 4வது நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அரக்கோணம் சாலையில் இருந்து நெமிலி பேருந்து நிலையம் வரை நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் வடிவேல் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் சயனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி, நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி, திமுக நெமிலி ஒன்றிய இளைஞரணி தலைவர் முகமது அப்துல் ரஹ்மான், நகர திமுக செயலாளர் ஜனார்த்தனன், ஒன்றிய குழு உறுப்பினர் விநாயகம், முருகேசன், சரஸ்வதி, வரலட்சுமி, புருஷோத்தமன், சங்கர், வடகண்டிகை பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெம்லி மேற்கு ஒன்றிய சார்பில் நடைபெற்ற டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 4வது நினைவு தினம் அனுசரிப்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பெருமாள் முன்னிலை வகித்தார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி ஊர்வலமாக வந்து நெமிலி பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் வழக்கறிஞர் முரளி, வெங்கடேசன், கார்த்திகேயன், மார்க்கண்டேயன், ராஜேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பலர் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.